நேற்று எங்கள் மாமியார் சர்பத்தை வாங்க இந்த கடைக்கு வந்திருக்காங்க. உங்கள் ஸ்டாஃப் சர்பத்துக்கு பதிலாக சோப்பாயில் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓ வேலை தானே இது? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. அந்த கிழவியும் அது தெரியாமல் குடிச்சிருச்சிங்க. நைட்டு போகிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் வேறு 5 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து தெம்பாக என் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இதுக்கப்புறமா பார்த்து கொடுங்க வர்றவங்களுக்கு. இவங்க பொருளை மாற்றி குத்துனேன்னு ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க மாமியார் தப்பிச்சிச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்களா, ஒன்றுமே புரியலையே. இது யாரு? ஹலோ அண்ணி, நான் ராகா பேசுகிறேன். சொல்லு ராகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. பத்திரிக்கை வைக்க வந்திருக்கியா? இந்த மாதம் மட்டும் பத்திரிக்கை வைக்க வரேன். பத்திரிக்கை வைக்க வரேன்னு 10 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். விடக்கூடாது. ஐயோ ராகா, நான் இப்போ தான் கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கேன். நான் சாயங்காலம் தானே வருவேன். நீ ஒன்று பண்ணு, பக்கத்து வீட்டில் பத்திரிக்கை கொடுத்துட்டு நீ கிளம்பு. அண்ணி, நம்ம வீட்டு கேட்டில் பத்திரிக்கை வச்சுருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடை, அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே பஸ் ஏறிடுறேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையா? ஒருவேளை இந்த கடையாக இருக்குமோ? ஆ, அதெல்லாம் இருக்காது. சரி ராகா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நானும் அண்ணனும் கல்யாணத்துக்கு வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம். நீ ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண, ஓகேவா? பாய். ஓகே அண்ணி. அக்கா, இதை கொஞ்சம் பில் போடுங்க. ஏய், பக்கத்தில் கலர் பொண்ணு தானே, வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா? ஆமாக்கா, 2 லவ். அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மாடி, ப்ராமிஸ் டே, ப்ரொப்போஸ் டே, கிஸ் டே, ஹக் டே, சாக்லேட் டே, வேலண்டைன்ஸ் டே வருஷம் வருஷம் வரும் போவோம். ஆனால் அதுக்கப்புறம் வருது பேர் வெட்டிங் டே. அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. உன்னை பற்றி அவனும் அவனை பற்றியும் மாற்றி மாற்றி தெரிஞ்சுப்பீங்களே. 50 வருஷ வாழ்க்கையை யோசிச்சுப்பார். தமிழ் சினிமாவில் லவ்வர் சேரை தானே காட்டுறேன். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையை காட்டவே மாட்டேறேன். பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தன் கூட லவ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டமா. சரிக்கா, போயிட்டு வர. எங்கம்மா போகிற? வீட்டுக்கு. 1 விக்கெட் கன்ஃபார்மாக போச்சு. நல்ல வேலை ஓனர் பார்க்கல. இன்னைக்கு டீ நல்லா இல்லை மேம். அது டீ இல்லை, காஃபி. நீ போட்டது டீயா காஃபின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேர் வச்சு நிமிடர் குழு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது மேம். இன்னைக்கு பாக்கெட் பாலில் போட்டேன்னா அதான் காஃபி நல்லா வரல. நொண்டி குதிரைக்கு சருக்கண்டு ஒரு சாக்கா, அந்த கதை தெரியுமா உனக்கு? சரி போய் வேலையை பார். நொண்டி குதிரையா? அப்படின்னா என்னது? அம்மா சொல்றது உனக்கு இன்னுமா புரியல? இந்த பாலில் மட்டும் இல்லை, உனக்கு வேறு எந்த பாலில் டீ காஃபி எது போட்டாலுமே ஒழுங்காக வராது. இவனே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி, இந்த ஃப்ளாஸ்க் இங்கே தான் வாங்கினேன், வாரண்டி ஐட்டம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டு நிற்க மாட்டேங்குது. இது என்னன்னு பாருங்கள், இல்லைனா மாற்றி கொடுத்துருங்க. ஆண்டி, பில்லு இருக்கா? ஆ, இருக்குப்பா. ஆண்டி, இதுக்கு வாரண்டி முடிஞ்சிடுச்சு. நல்லா பாருப்பா, இன்னும் 1 வருஷம் ஆகல, 11 மாசம் 25 நாள் தான் இருக்குது. இன்னும் 5 நாள் இருக்குது வாரண்டி பீரியட் முடியறதுக்கு. நீ பொருளை மாற்றவே, நான் வந்து வாங்கிக்கிறேன். சூப்பர் கஸ்டமர். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதெல்லாம் விவரம் பார்த்தாது வாடி, எல்லாம் எனக்கு தெரியும். ஒரே ஒரு வண்டி போல வாங்கிட வேண்டியது, அவங்களுக்கே வளர்ந்து முடிகிற வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பு. அதே போற வீட்டில் குழந்தை பார்த்துட்டு போனமா வந்த மாதிரி அவங்க டீ கொடுத்தாங்க, காஃபி கொடுத்தாங்க, ஈன்னு பல்ல காட்டக்கூடாது. அடியே, இது பகல் வண்டி, அங்கே சாப்பிடக்கூடாது. வா. சரி, கையில் என்ன குணாந்துட்டு வந்திருக்க? போகிறதே போகிறோம், அவங்களுக்கே குழம்பு வாங்கலான்னு பார்த்தேன். குழப்பத்தை வேலையே சாப்பிடவே கூடாதுன்றா, பகல் வீட்டில் குழம்பு வாங்கிட்டு குழம்பு சட்டி தூக்கிட்டு வந்திருக்க. வர வர அந்த கடையில காசெல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. வைக்கிற காசு எங்கதான் போகுதுன்னு தெரியல. பிரீத்தி, ஒரு 500 ரூபாய் காணாம பாத்தியா? எதை காணாலும் என்னையே கேளுங்கன்னு, நான் தான் எடுத்த மாதிரி. என்ன பிரீத்தி, உன பக்கத்து கடல பார்த்தா 500 ரூபாய்க்கு 2 டாப்ஸா? உனக்கு மட்டும் எங்கன்னு காசு வருதா தெரியல. உன் காட்டுல மழைதான். அப்ப காணாம போற காசெல்லாம் பக்கத்துல கிடைக்கிறோம் போயிடா. அம்மா, நம்ம 3வது வீட்டுல இருந்தாங்களா விமனாக்கா? போன மாதம் முத முதல்ல போன் பண்ணாங்க. போன மாதம் சேல்ஸ் பிச்சுக்குச்சு. அதனால் இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு இந்த மாதம் இங்கே தாங்க போனி பண்ணணும் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் காணோம். சரிம்மா, வச்சிடவா? ம். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். ஏன் திருமணம் ஒரே கூட்டமாக இருந்தது? அந்த கொடுமையை ஏன்க்காக கேட்குறீங்க? நேற்று நைட்டு விமலாக்கா நல்லா தான் போய் படுத்துருக்காங்க. காலையில் சிவியர் ஹார்ட் அட்டாக்கா ஊரே கூடி போச்சு. நானும் அங்கே தான் போய் பார்த்துட்டு வரேன். காலையில் யார் முன்னிருந்தான் மூச்சாங்களோ. ஹார்ட் அட்டாக்கா? நல்ல வேலை நம்ம போனதை யாரும் பார்க்கல.